ஹே பழம். ஹாய் பழம். ஹே பழம். அது என்ன பழம்? திருச்சிற்றம்பழம் என் பேர். எனக்கும் என் தாத்தாக்கும் ஒரே பேர். மேல என்ன ஒரே சத்தம். உனக்கு பல்பு தான் என் பாரதி வந்துட்டாப்பா. பாரதி, உன்னை யார் அரெஸ்ட் பண்ணாங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? இந்த விஷயத்துல எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட தெளிவான பதில் கிடைக்கலமா? என்னாச்சோ ஏதாச்சும் நாங்க பதறி போயிட்டோமா? மா, நீயா சொல்லுமா என்ன நடந்தது? சிவமணி புட்ரா, கெட்ட நேரம் வந்தா நடக்கிறது நடந்தே தீருண்டா. அதான் பாரதி திரும்ப கிடைச்சிட்டா இல்ல, அதுவே எனக்கு போறோம். பாரதி, இன்னைக்கு 7வது நாளுமா? இன்னைக்கு சித்தர் சொன்னதை ஃபாலோ பண்ணாம இந்த குடும்பத்துல நாம எல்லாரும் வெளியில போயிட்டோம். நல்ல காலம், யாருக்கும் எந்த கெடுதலும் வராம எல்லாரும் உசுரோடு இருக்கும். சித்தர் சொன்னதுக்கும் மேல, அவர் வாக்குக்கும் மேல நம்ம குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி நீதான் பாரதி. வீட்டு விட்டு நீ போன, உன்னை தேடி நாங்க எல்லாரும் வந்தோம். மா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருக்கோ ஒருத்தரோட உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சித்தர் சொன்னதை மீறி நம்ம எல்லாரும் போயிருக்கோம். அப்படின்னா தெய்வ சக்திக்கும் மேலான ஒரு சக்தி உன்னை காப்பாத்திருக்குமா? இடம் முடியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வராதிங்கன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சியும், எனக்காக நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்களே, உங்க உயிரை விட நான் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கிறத என்னால உணர முடியுது மாமா. உங்களுக்காக நான் நன்றி கடன் பட்டவளா மட்டும் இல்ல, இந்த ஜென்மம் முழுக்க நான் உங்களுக்காக கடைசி வரைக்கும் இருக்கணும். பாரதி, எல்லாமே முடிஞ்சிருச்சுமா. சித்தர் சொன்ன அந்த 7 கடு இன்னியோடு முடியுதுமா. மா, நம்ம குடும்பத்துக்காக அந்த கடவுள் சக்தி வேலை செய்திருக்குமா? புவி, பாரதியை உள்ள கொட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். ரொம்ப தளர்ந்துட்டாடாவோ. பாரதி, வா போலாம். இந்த குடும்பத்துக்காக ரொம்ப போராடி இருக்காடா இவா. சண்பகம், அழாதம்மா, அழாத. மா, அதான் வந்துட்டாளே பாரதி. மாமா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல மாமா, நீங்க கண் கலங்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளதான் தான் பொண்டாட்டி பாரதி எங்க தன்னை விட்டு போயிடலோன்னு பயந்துட்டு அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப பாரதி பார்த்ததும் அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் மாமா. மாமா, உபி உங்க பையன், பாரதி உங்க மருமக, தமிழும் உங்க பையன் தான், மல்லிகாவும் உங்க மருமக தான்.
கவி பாரதி மேல காட்டுற பாசத்தை அவங்க மேல ஏதாவது கொஞ்சம் காட்டலாம்ல சிவமணி? இல்ல, நான் அது என்ன சொல்ல வரேன்னா, அது ஒண்ணுல எனக்கு நியாயம் தெரியும், நீதி தெரியும், பெத்த பாசம் தெரியல, பற்று தெரியல. அவன் எனக்கு செஞ்சு வச்ச பாவமும் அவன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு கெட்ட பெயர் மட்டும்தான் தெரியும். வேண்டாண்டா வேண்டா, இனிமே அவனை பத்தி பேச வேண்டாமே, விட்டுருங்க. வாங்க.